மாமி ஆ என்ன மாமி ஒரே பரபரப்பா இருக்கீங்க வீட்ல ஏதாவது விசேஷமா என்ன இன்னைக்கு எங்க ஆத்துல காரடையான் நோம்பு இந்த மனுஷனை வரும்போது வெத்தல பாக்கு பழம் வாழை எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா மறந்துட்டு வந்து நிக்கிறாரு என்ன பண்ண முடியும் திட்டிண்டு அதையும் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு சரி நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் வரேன் ஒரு நிமிஷம் அது நீங்க என்ன நோம்புன்னு சொன்னீங்க காரடையான் நோம்புன்னு பேரு பேரு முக்கியம் இல்ல குமதி எதுக்கு இந்த நோம்புன்னு கேளு நான் தான் சொன்னேனே ஒன்னுத்துக்கும் உபயோகப்படாத புருஷனை வச்சுக்கிட்டு நானே பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு அப்பேற்பட்ட மகா புருஷன் 100 வயசு நன்னா இருக்கணும்னு நோய் நொடி இல்லாம பிக்கல் பிடுங்கள் இல்லாம கடங்காரங்க தொல்லை இல்லாம சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் நாம உஷரோட இருக்கிற வரைக்கும் உதவாக்கரையா இருந்தாலும் சொல்லிக்கிறதுக்கு ஒரு புருஷன் என்னைக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விரத சரட எடுத்து கழுத்துல கட்டிக்கணும் புருஷன் நல்லா இருக்கணும்னு பொண்டாட்டி வேண்டிக்கிட்டு செய்யற விரதமா இது அதேதான் விரதம்னு சொன்னாலும் இது ஒரு சின்ன பூஜை தான் பெருசா கலைபரம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னு வச்சுக்கோ ஏன் சாமி எதிர்க்க குத்து விளக்கு ஏத்தி வச்சோமா ஒரு கோலத்தை போட்டோமா உட்கார்ந்து நமக்கு தெரிஞ்ச 4 ஸ்லோகத்தை சொன்னம்மா என் புருஷன் என்னைக்கும் நல்லா இருக்கணும் நான் சாகுற வரைக்கும் சுமங்கலியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சரட எடுத்து கட்டிண்டோனா முடிஞ்சது அவ்வளவுதான் என்னமா கூப்பிட்டாரு பத்தியா நான் வரேம்மா ஏன்னா நின்னு பேசுறதுக்கு நாழி இல்ல முதல்ல அடுப்புல குக்கர் ஏத்தி 4 கொழுக்கட்டைய சுத்தி வச்சுட்டு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண நாழி சரியா இருக்கும் நான் வரேம்மா மாமி ஒரு நிமிஷம் கோச்சிக்காதீங்க நீங்க சொல்றத கேக்குறப்போ எனக்கு ஒரு யோசனை வருது என் மருமக காயத்ரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா ஆனா சுப்பு வீட்டுலதான் இருக்கா அவளையும் இத செய்ய சொல்லலாமேன்னுதான் பேஷா பண்ண சொல்லுங்க ஒரு தப்பும் இல்ல குளிச்சுண்டு பட்டு புடவையை உடுத்திண்டு பூஜை ரூம்குள்ள குத்து விளக்க ஏத்தி வச்சுண்டு எதிர்க்கவே உட்கார சொல்லுங்க அவளுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதுல 2 ஸ்லோகத்தை சொல்ல சொல்லுங்க என் புருஷன் என்னைக்கும் நன்னா இருக்கணும் நான் என்னைக்கும் சுமங்கலியா இருக்கணும்னு வேண்டிண்டு அந்த கயிறை அவ கழுத்துல கட்டிக்க சொல்லுங்க அவ்வளவுதான் முடிஞ்சது நான் வரேன் என்னமா வாசல்ல நின்னு மாமியோட என்ன அரட்ட ஏய் அரட்டெல்லாம் ஒண்ணு இல்லடி மாமி ஒரு விஷயம் சொன்னாங்க அத செஞ்சு பார்த்தா என்னன்னு தோணுச்சு யாருமா நம்ம எழுத்து விட்டு மாமியா ஆமாங்க என்னவா உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ காரடையான் நோம்பா நம்ம வீட்ல அதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைங்கிறதுனால எனக்கு அத பத்திலாம் ஒண்ணு தெரியாதுங்க மாமி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டேன் சாகர வரைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வீட்ல இருக்கிற பொண்ணுங்க இருக்கிற விரதமாங்க நல்ல காரியம் தானே நம்ம வீட்லயும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்களும் செஞ்சு பாக்கட்டுமே பூஜை தானே நல்ல கிராண்டா பண்ணிடலாம் ஆமாமா சொல்ற நீனு தப்பா நினைச்சுக்காத எனக்கு என்னமோ இதெல்லாம் வேண்டான்னு தோணுதுமா என்னமா ஒரு பூஜைய பண்றதுல என்னடி தப்பு இருக்கு இல்லம்மா நான் அதுக்காக சொல்லல ஏற்கனவே விரதம் அப்படி இப்படின்னு பெருசா பில்டப் கொடுத்து நாம பண்ண போக எல்லாருமே கண்ண கசக்கிக்கிட்டு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல நமக்கு இதெல்லாம் வேண்டான்னு தோணுதுமா வேலையில போற ஓனான இடுப்புல பிடிச்சு கட்டி வச்சுக்கிட்ட மாதிரி ஏதாவது ஏட குடும்பம் நடந்துடுச்சுன்னா தேவையில்லாம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுமா புரியுதுமா நீ அன்னைக்கு நடந்ததை பத்தி பேசுற ஆனா அந்த ஒரு தப்பு நடந்ததை வச்சுக்கிட்டு எந்த சரியான விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது நல்லதுக்கு இல்லமா புரியாம பேசாதீங்கப்பா இப்போ என் புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் விரதம் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு நான் வேண்டிக்கலனாலும் என் புருஷன் நல்லா தான் இருப்பாரு சொல்ல போனா என்னை விட அவர் தான் நல்லா இருக்காரு நல்லா வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு வேலை வெட்டின்னு ஒண்ணுமே இல்லாம திண்ணிய தேய்ச்சிக்கிட்டு வெட்டி பொழுது போக்கிக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன் நல்லா இருக்கணும்னு நான் ஸ்பெஷலா வேண்டிக்கணுமா என்ன ஏய் சும்மா இருக்கியா சுபு நீ பண்ணுமா எனக்கு என்னமோ இத பண்றது நல்லதுன்னு தோணுது எனக்கு இதுல எந்த அப்செக்ஷனும் இல்லத்து என் சூரியன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறது எனக்கு கசக்குமா என்ன இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு 4 செஞ்சு இது மூலமாவது இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இல்லாம போச்சுன்னா எனக்கு அதுவே போதும் அத்தை
ஹலோ சூர்யா, பிரசாத் பேசுறேன். டேய், நீ எப்பற லோக்கல் நம்பர்ல இருந்து? என்னடா ஆச்சரியமா இருக்கா, நான் ஊருக்கு வந்துட்டேன்டா. 1 month லீவ். டேய், எப்படா வந்த, எங்கடா இருக்க? ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு சிம் கார்டை வாங்கி ஃபோனில் போட்டு உன் கூட பேசிக்கிட்டே வரேன்டா. இன்னும் 20 minutes நான் அங்கே ரீச் ஆயிடுவேன். ஷாக்கிங் நியூஸ்ரா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா, இங்கே எவ்வளோ நாள் இருப்பேன்னு சொன்ன? 1 மாசமா? ஏன், 10 நாள் கழிச்சு வரலான்னு பார்க்குறியா? டேய், அப்படி இல்லைடா, நான் ரெடி ஆகிட்டு உடனே வந்துடுறேன். நீ அட்ரஸை சொல்லு. ஆமாம், நீ எங்கே தங்க போகிற? டேய், நான் உனக்கு அட்ரஸை SMS பண்ணுறேன். டேய், எந்த ஹோட்டல் சொல்கிறேன், நானே வந்துடுறேன். ஹோட்டல்லலாம் இல்லை மச்சான், US என் கூட ஒர்க் பண்ண ஒரு கொலீக் ஒருத்தர் இருக்கார், அவரோட வீட்டில் தான் தங்க போகிறேன். நான் உனக்கு அட்ரஸ் SMS பண்ணுறேன். டேய், நான் கண்டிப்பாக வரேன், உடனே வரேன். அச்சா, நீ வந்தது எனக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது தெரியுமா? எனக்கு மனசு விட்டு பேச இந்த வீட்டில் வேற யாருமே இல்லைடா. அன்போட விஷயம் எப்போ தெரிய வந்துச்சோ, அப்பத்திலிருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். அதான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டேய், டார்ச்சர்னு நான் நினச்சாதானடா அது டார்ச்சர், நீ பண்ணுறதுலாம் டார்ச்சரே கிடையாது. சரி, நீ நேரில் வா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். சரி, நான் ரெடி ஆகிட்டு இமீடியேட்டாக வந்துடுறேன். ஓகேவா, எனக்கு அட்ரஸ் மட்டும் மறக்காமல் அனுப்பிச்சு வச்சிரு. சரி, நான் சென்ட் பண்ணுறேன். ஆ, ஓகே ஓகேடா, பாய். பாய்டா. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே சார். அண்ணா, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. கூலிங்க, நார்மலா ஏதாவது கொடுங்க. ஆ, இந்தாங்க. சார், 20 ரூபா வாட்டருக்கு 2000 நோட்டை நிட்டுறீங்க, சேஞ்ச் இருந்தால் கொடுங்க சார். ஐயோ, சாரி, என்கிட்டையும் சேஞ்ச் இல்லையே. என்ன சார், நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுருக்கூடாதா? சரி, நான் பக்கத்தில் எங்கேயாவது பார்க்குறேன். பாருங்க சார், சில்லறை வாங்கிட்டு வாங்க. தம்பி, உங்ககிட்ட 2000 சேஞ்ச் இருக்கு? இல்லை சார், இன்னைக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் ட்ரிப்பு. சார், உங்ககிட்ட 2000 சேஞ்ச் இருக்குங்களா? என்கிட்ட இல்லை சார். ஐயா, தர்மம் போடுங்க சாமி. ஐயா, ஐயா, அண்ணா, அங்க பக்கத்துல ஒரு கடை தான் இருக்கு, அங்கேயும் சேஞ்ச் இல்லைன்னுட்டாங்க. என்கிட்டயும் வேற சேஞ்ச் இல்லை. நான் இப்போதான் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அட, என்ன சார் உன்னோட பெரிய ரோதனையா போச்சு? நீங்க ஏர்போர்ட்ல இருந்து போங்க, எங்க வேணா போங்க, வாங்கின தனி பாட்டிலுக்கு காசு கொடுத்துட்டு போங்க சார். சரி சரி, நான் பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்க. சார், உங்ககிட்ட 2000 சேஞ்ச் இருக்குங்களா? ஏப்பா, வாழ்க்கையிலேயே முதல் முறையாக 2000 ரோட்டு இப்போதான் நானே பார்க்குறேன். ஏப்பா, நீ வேற. அண்ணா, நான் ஒன்று சொன்னால் தப்பு எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, நான் போய் சேஞ்ச் மாற்றிட்டு வந்துடுறேன். அட, என்ன சார் நீங்கள் 20 ரூபா தண்ணி கொடுக்க முடியல, கால் டாக்ஸி போட்டு 100 ரூபா சுற்றிட்டு இருக்கீங்க. அண்ணா,
ஈவினிங் வீட்டுக்கு தண்ணி கேன் போட்டுருங்க. ஆ சரிங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட 2000 சேஞ்ச் இருக்குமா? நான் இவருக்கு 20 ருபீஸ் கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ். ஆக்சுவலி எங்கிட்டையும் சேஞ்ச் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரேன். தேங்க்ஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம், இதோ வரேன். ஐயா, 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? 1990 ரூபாய் கொடுத்தா போதும், 10 ரூபாய் நீங்க எடுத்துக்கோங்க. தங்கமா தர்றேன் கண்ணு. ₹2000 வாட்டர் பாட்டிலுக்கு பணம் இல்லை சார். 2000 ரூபாய்க்கு இப்படி சில்லறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 2000 ரூபாய் சில்லறைக்காக வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் ஃப்ரீ, சரி வரேன். ஒரு நிமிஷம், எப்படிங்க இது? என்னது இல்லை, ரோட்டில் அக்கம் பக்கத்தில் கடை எதுவுமே இல்லை, கேட்டவங்களும் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படிரா அந்த ஆளுக்கு 20 ரூபா கொடுக்கறதுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேங்க. ஆனால் பிச்சைக்காரங்க கிட்ட கேட்டால் சில்லறை கிடைக்குன்னு எனக்கு தோணவே இல்லையே. கேட்கணும் சார், கண்ணுக்கு எதிலே உட்காந்துருக்காருல, ஒருவேளை அவரால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு மனசில் தோணணும். பிச்சைக்காரங்கிறதுனால தப்பு கணக்கு போட்டுறாதீங்க சார். இந்த நிமிஷம் நாட்டில் பணக்காரங்க கூட படுத்த உடனே தூங்கிட முடியாது. ஆனால் பிச்சைக்காரங்க அப்படி இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னா உலகத்தையே தான் வீடான்னு நினைக்கிறவங்க. படுத்து தூங்குறதுக்கு பெட் இல்லைன்னா பிளாட்ஃபார்மை அவங்க பெட்டாக மாற்றிடுவாங்க. நமக்கெல்லாம் ஒரு வீட்டு சாப்பாடு, விட்டா ஹோட்டல் சாப்பாடு. ஆனால் அவங்களுக்கு ஊரே ஹோட்டல், உலகமே வீடு. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நம்மளை விட அவங்க தான் நல்லா வாழ்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பக்கம் ஒரு சிக்னல் இருக்கு, அங்க கண்ணையன்னு ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. சென்னை சிட்டிலேயே பெஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் எதுவோ அங்க அவரோட பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். வருஷத்துக்கு அவனோட படிப்பு செலவு மட்டும் 3,00,000 ரூபாய். என்ன அடேங்கப்பா, நான் அந்த பிச்சைக்காரங்களை நினைச்சு ஆச்சரியப்படலங்க. அந்த பிச்சைக்காரங்களை பத்தி இவ்வளவு டீடைல் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அது எப்படி இருந்தான்? இல்ல, நான் ஒரு விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன், அதை பத்தி விசாரிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, எனிவே உங்க ப்ராப்ளம் முடிஞ்சதுல அதுவே சந்தோஷம். நான் வரேன். ஹலோ ஹலோ, இருங்க மேடம், இப்படி ஒரு கேரக்டர் நான் என் லைஃப்ல சந்திப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. எதுக்கு சார், தற்செயலாம் மீட் பண்ணோம், என்னதான் உலகம் உருண்டேனாலும் இன்னொரு தடவை மீட் பண்ணுறதுக்கு எத்தனை காலம் ஆகுமோ யாருக்கு தெரியும். நான் அவசரமாக போயிட்டுருக்கேன், பாய். எக்ஸ்கியூஸ் மீ, 2 நிமிஷம் என் வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடாதா? இங்கே தான் பக்கத்தில், இதோ இந்த ரோட்டில் நேராக போய் லெஃப்ட் திரும்பி ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தா ரைட் சைடில் 3வதோ 4வதோ. இல்லை பரவாயில்ல, இப்போ நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே பாய். நல்ல புத்திசாலித்தனமான பொண்ணா இருக்கா? கொஞ்சம் இருப்பா, நான் அர்ஜென்ட்டா வெள்ள கிளம்பிட்டு இருக்கேன், எது வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஏய் நில்லுன்னு சொல்றல, என்ன அர்ஜென்ட் ஆகிருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உன் வேலைக்கு போ. வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாமா? சொல்றேன், சொன்னா கேட்க மாட்டியா? வா. அம்மா என்னம்மா நீ வான்னு சொல்றல, வா. என்ன பண்ற அம்மா? உக்க.
உட்காருங்க சூர்யா. ஏய் சுபு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், நீ உட்காருடா, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உட்காருடா. ஏமா, நான் எவ்வளவு அர்ஜென்ட்டா வேலையா வெளியில போயிட்டிருக்கேன் சொன்னேன். சூர்யா, ஒரு 5 நிமிஷம் சூர்யா, எனக்காக ப்ளீஸ் உட்காருங்க. ஏய், உனக்கு பூஜை பண்றதுக்கு வேற நேர காலமே கிடைக்கலையா? டேய், நல்லா கேளுடா. இதெல்லாம் வேண்டாம். நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா இந்த வீட்ல யார் கேக்குறா? ஏய், என்ன பேசுற? தான் புருஷன் நல்லா இருக்கணும்னு பொண்டாட்டி பூஜை பண்றதுல ஒண்ணு தப்பு இல்லையே. 12 மா யார் வேணான்னு சொன்னாங்க? நான் அர்ஜென்ட்டா வெள்ள கிளம்பற தான சொன்னேன். டேய், சொன்னா கேட்க மாட்ட? ஒரு 5 நிமிஷம் தான், அவ பக்கத்துல உட்காரு. அம்மா, ஏமா நீ விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? நான் சொன்னா கேட்க மாட்ட? நீ உட்காரு. உட்காரா? உட்காரு. என்னமா நீ? உட்காரு. என்ன சொல்றியா? ஏய், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க. தலைப்புற வலைய வெளியில போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப எதுக்கு என்ன இங்க உட்கார வச்சு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? என்னங்க பூஜை போய் இப்படியே பேசுவாங்க? சின்ன நோம்பு தானே. பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்கன்னு அத்தை சொன்னாங்க. நல்லதை யார் சொன்னாலும் கேக்குறது ஒண்ணு தப்பு இல்ல. சரி, இந்த பூஜை எப்பதான் முடியும்? இருங்க, இப்பதான் இங்க ஆரம்பிக்கவே போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்ல நேரத்துல இப்படி கரண்ட் புடுங்கி வச்சிட்டான். கரண்ட் காரன அழுத்துக்காதமா. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா இப்படிதான் ஆகும்னு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. சும்மா இருக்கியா? சூர்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காரடியா நோம்பு இருந்தா தாலிபாலம் சேரன்னு சொன்னாங்களேன்னு தான் இதை செய்யலான்னே நினைச்சு. ஆனா அவசகுன மாதிரி இப்படி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, கரண்ட் போனதுக்கு இப்போ உனக்கு ரீசன் தேவையா? கரண்ட் நினைச்சா வரும், நினைச்சா போகும். இதெல்லாம் எதுக்கு நீ சகுனம் பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, இதெல்லாம் சகுனம் இல்லாம வேற எது உனக்கு சகுனம்? அன்னைக்கு தாரா கெடுத்தா, இன்னைக்கு தானாவே கெட்டு போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்குதான் வேண்டான்னு தலைப்போட அடிச்சுக்கிட்டேன். யாராவது கேக்குறாங்களா? அப்படி சொல்லாதீங்க அண்ணி. அடுத்தடுத்த தப்பா நடக்குதே. இந்த பூஜைக்கு அப்புறமாவது நமக்கு நல்லது நடக்காதான்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன். அதுவும் சூர்யா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நோம்பு இருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. என்ன எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? அதை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி திட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னதான் பண்றது? சரி விடு. இப்ப என்ன, உனக்கு பூஜை நடக்கணும் அவ்வளவுதானே? இது பாரு, கரண்ட் இருந்தாதான் பூஜை பண்ணணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நீ உன் பூஜையை பாரு. இத பாரு, நீ பூஜையை முடிக்கிறதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன். சூர்யா, ஒரு 5 நிமிஷம் இருங்க. ஸ்லோகத்தை படிச்சுட்டு நோம்பு கயிறு கட்டிட்டு பூஜை முடிஞ்சிரும். அது வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஹேய், கே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னைக்காவது இந்த மாதிரி அர்ஜென்சில கிளம்பி இருக்கேனா? யாருமே என் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா பெரிய நிலைமை? இத பாரு, அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்ட எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போயேன், அப்படி என்ன தலை போற காரியம்? சுப்பு, நீ ஆரம்பிமா, அவன் இருப்பான். தயவு செஞ்சு சொல்ற பேச்சு கேளு சுப்பு. விளக்கு ஏத்தி வச்சதுக்கு சும்மா ஒரு தடவை விழுந்து கும்பிட்டுட்டு போயிடலாம். இந்த நோம்பு கிம்பெல்லாம் வேண்டாம். ஆரம்பிக்கும் போதே கரண்ட் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ செய்யறது எனக்கு என்னமோ நல்லதா படல. ஏய் சும்மா ரெடி, எப்ப பார்த்தாலும் நோய் நோய்னு ஏதாவது சொல்லிட்ட. அம்மா, ஏமா நீ ஆரம்பி. கரண்ட் போனதெல்லாம் சகுனத்துல சேராது. இங்க பாருமா, பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் தொழில ஆரம்பிக்கும் போது நிறைய இடையூறுலாம் வந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகலையா? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீ பூஜை பண்ணுமா. நானே கட்டுறேன். சூர்யா குடு.
சத்தியமான